இனியா சீரியலை விட்டு நடிகை ஆல்யா மானசா அவர்கள் விலக போறதா ஒரு செய்தி ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி சில விஷயங்களை முதன்முறையா நடிகை ஆல்யா மானசா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ராஜா ராணி 2 சீரியலுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் நடிகை ஆலியா மனசா அவர்கள் கம்பேக் கொடுத்திருக்க சீரியல் தான் இனியா சீரியல். இந்த சீரியல் தொடங்கப்பட்ட ஒரு சில வாரங்கள்லயே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று டிஆர்பிலையும் டாப்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை ஆலியா மனசா அவர்களுக்கு கால பலமா அடி ஏற்பட்டு நடக்கவே முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு ரீசன் இதனால ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க. மேலும் இதுக்கு அப்புறம் நடிகை ஆலியா மனசா அதிகமா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றனால அவங்க இனியா சீரியலை விட்டு விலக போறதாவும் அவங்க கேரக்டர்ல வேற ஒரு நடிகை நடிக்க போறதா ஒரு செய்தி பரவிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ நடிகை ஆலியா மனசா அவர்கள் ரொம்பவே கெத்தா நான் மீண்டும் இனியா சீரியலோட ஷூட்டிங்க்கு போறேன் அப்படின்ற மாதிரியும், இதுல எனக்கு ஒரு தடையே இல்லை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயத்த அவங்களோட சமூக வலைதளங்கள்ல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரசிகர்களுமே இனியா கேரக்டருக்கு ஆலியா மனசா மட்டும்தான் நடிக்கணும், அவங்க இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நடிகை ஆலியா மனசா அவர்கள் சொல்லியிருக்க விஷயத்த பார்த்துட்டு ரசிகர்கள் மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஆலியா மனசா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.